சேலம் ஜலகண்டாபுரம் அருகே கடந்த வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்ட மூன்று சடலங்களின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் கடன் தொல்லை தற்கொலைக்கு காரணமா? சேலம் ஜலகண்டாபுரம் சின்னப்பம்பட்டி செல்லும் சாலையில் பனிக்கனூர் அமைந்துள்ளது. இங்கு ராஜரத்னம் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இதன் அருகிலேயே மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் மேம்பாலம் ஒன்று உள்ளது. கடந்த இரண்டு நாட்களுக்கும் மேலாக இந்த மேம்பாலத்தின் அடியில் கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் தோட்ட உரிமையாளர் ராஜரத்னம் அங்கு சென்று பார்த்தபோது சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இது தொடர்பாக ஜலகண்டாபுரம் போலீசாருக்கு அவர் தகவல் அளித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒன்றல்ல மூன்று சடலங்கள் அடுத்தடுத்து கிடந்துள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். 50 முதல் 60 வயது மதிக்கத்தக்க இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண்ணின் சடலம் இருந்துள்ளது. அதன் அருகிலேயே ஒரு இருசக்கர வாகனம் கேட்பாரற்று கிடந்தது. சடலங்களின் அருகே மது பாட்டிலும் தண்ணீரும் இருந்ததுடன் இரத்தமும் உறைந்து காணப்பட்டுள்ளது. இறந்து கிடந்த அந்த மூவரும் யார், அவர்கள் எந்த ஊர் என்ற விவரம் எதுவும் உடனடியாக கிடைக்கவில்லை. உடனடியாக மூன்று சடலங்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் அவற்றை உடற்கூராய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூவரும் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என்பது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். சடலங்களின் அருகே கிடந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணை செய்த போது அதன் உரிமையாளர் மேட்டூரைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டதும் தெரிய வந்தது. பின்னர் அந்த வாகனத்தின் சீட் கவரில் பூலாம்பட்டி என இருந்ததால் அந்த கிராமத்திற்கு சென்று போலீசார் விசாரணை செய்து வந்தனர். விசாரணையில் இறந்து போனவர்கள் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி அருந்ததியர் காலனியில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்து கிடந்தவர்கள் 75 வயதான செங்கோடன், அவரது மனைவி 65 வயதான செண்டு, இவர்களது மகன் 47 வயதான சந்திரசேகர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் தாங்கள் குடியிருந்த வீட்டை கடந்த மாதம் 29ஆம் தேதி விற்பனை செய்துவிட்டு கிராமத்திலிருந்து கிளம்பி சென்று விட்டனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கடன் பிரச்சனை காரணமாக வீட்டை விற்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார்களா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.